மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வேண்டுகோளினை ஏற்று பேரிடரிலிருந்து மக்களை காக்கும் பணிக்காக மக்கள் இயக்கமாக நாம் மாற வேண்டும் என்கின்ற அந்த புரிதலை மேற்கொண்டு பல்வேறு அமைப்புகள் தங்களால் ஆன உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஜோஹோ கார்ப்பரேஷன் என்கின்ற நிறுவனம் இப்போது 100 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை கான்சன்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய செறிவூட்டிகளை இப்போது தந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் எஸ்எல் லுமாக்ஸ் என்கின்ற நிறுவனம் 50 ஓட்டோ சிலிண்டர்களை தந்திருக்கிறார்கள் 25 பல்சாக்ஸ் மீட்டர் 1500 N94 முகக்கவசங்கள் போன்றவற்றை அவர்கள் தந்திருக்கிறார்கள் இப்படி தினந்தோறும் வருகிற ஆக்சிஜன் செறிவூட்டிகள் தேவைப்படுகிற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து பிரித்தனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது வரை ஏறத்தாழ 50,000 படுக்கைகள் நமக்கு காலியாக இருக்கிறது அதில் பெரும்பகுதியான படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளாக இருந்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு மட்டும் 23,621 ஆக்சிஜன் படுக்கைகளும் 2,059 தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளும் காலியாக இருந்தது இப்படி தினந்தோறும் தொற்றின் அளவு குறைந்து கொண்டிருப்பதால் நலம் பெற்று வீடு திரும்புபவருடைய எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது அதையும் கடந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தினந்தோறும் எல்லா மாவட்டங்களிலும் புதிய புதிய கொரோனா கேர் சென்டர்ஸ் கொரோனா ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் என்று ஏராளமான அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நேற்று தொற்றின் அளவை பொறுத்தவரை ஒரு 16,863 என்கின்ற அளவில் இருந்தது இன்று அது மேலும் குறைந்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தி குறிப்பு துறையின் சார்பில் வெளியிடப்படவிருக்கிறது இன்றைக்கு அது 15,759 என்கின்ற அளவில் தொற்றின் அளவு குறைந்திருக்கிறது நலம் பெற்று வீடு திரும்பியவர்களை பொறுத்தவரை 29,643 பேர் என்கின்ற அளவில் அது உயர்ந்திருக்கிறது அதேபோல் காலி படுக்கைகளை பொறுத்தவரை ஏறத்தாழ 50,000 படுக்கைகள் காலி என்கின்ற நிலை தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது தடுப்பூசி போடப்படுகிற பணிகளை பொறுத்தவரை கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணணும் அது அது எதை எது குறித்து அவர் சொன்னார் என்று தெரியவில்லை முதல்ல வந்து அந்த தடுப்பூசி போடப்படுவதற்கு முன்னால் உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் அந்த உடல் பரிசோதனையில் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் அதெல்லாம் இருக்கான்னு பார்த்து தான் பண்ணணும் அதனால் இது கொஞ்சம் அதை தடுப்பூசி போடும்போது ஒரு ஐந்து பத்து நிமிடம் கொஞ்சம் காலதாமதமாகும் தடுப்பூசி போடப்பட்டதற்கு பிறகும் அப்சர்வேஷனுங்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் கால அவகாசம் தேவைப்படும் அதை மனதில் கொண்டு தான் ஓபிஎஸ் சொல்லியிருப்பார் கொஞ்சம் கால தாமதமாகுது இல்லை தொடர்ந்து நான் ஏற்கனவே கூட சொன்னேன் பிரதமரிடத்தில் நேரடியாகவே ஒரு காணொலியின் மூலம் பேசியிருக்கிறார் இது இந்த கொரோனா பேரிடர் காலம் பெரிய அளவில் அந்த ஊரடங்கு வந்து எல்லா மாநிலங்களிலும் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இந்த நேரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரை ஒருவரை நேரடியாகவே டெல்லிக்கு அனுப்பி 10 நாட்களுக்கு மேலாக அங்கேயே முகாமிடச் செய்து தொடர்ந்து அமைச்சர்களோடு பேச செய்தது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டிருப்பது இப்படி பலவாறாக முயற்சித்து கொண்டிருக்கிறார் அந்த முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி தான் 21ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அரசே இந்தியாவில் இருக்கிற 7 தடுப்பூசி தயாரிக்கும் மையங்களிலிருந்து 75% தடுப்பூசிகளை வாங்கி மாநில வாரியாக பிரித்து அனுப்புவோம் என்று சொல்லியிருப்பது என்பது
நான் மிகவும் முதல்வர் அவர்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. தெரிந்தும் இதை சொல்வது என்பது அரசியல் தான். அப்புறம் இல்லை, இப்போ மூன்றாவது அலை வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய கட்டமைப்பை பொறுத்தவரை தமிழகம் தயார் நிலையில் இருக்கிறது. முதல் அலையில் கொரோனா கேர் சென்டர்ஸ் ட்ரிபிள் சி என்கின்ற அமைப்பு பெரும் படுக்கைகள் என்கின்ற அளவிலே கல்லூரிகள், பள்ளிகள் அந்த மாதிரி இடங்களில் கட்டமைக்கப்பட்டது. இப்போ ரெண்டாவது அலையில் நமக்கு கிடைத்த பாடம், வருபவர்கள் அனைவருக்குமே ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது. அதனால் இப்பொழுது நாம் எங்கே படுக்கைகளை அமைத்தாலும் அது செறிவூட்டி வசதிகளுடன் கூடிய படுக்கைகள், நிரந்தரமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு பொது மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அரசு அமைக்கிற படுக்கைகளும் கூட ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் என்கின்ற வகையில் படுக்கைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மூன்றாவது அலை வந்தாலும் கூட இந்த கட்டமைப்பு என்பது மிக சிறப்பாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது, தேவையான அளவுக்கு இருக்கிறது, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இப்போ அதாவது இருவேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து இங்கிலாந்தில் வந்து மூணாவது அலை உருவாகி டெய்லி ஒரு 6000 பேர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இது ஜீரோ நிலைக்கு வந்தது, இப்போது மூன்றாவது அலை அங்கே வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி வெளியிலிருந்து வர்ற செய்திகள் தான். இது இங்கிலாந்தில் வந்தால் அடுத்து இங்கே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நவம்பர் டிசம்பரில் வரும்னு சொல்கிறாங்க, சொல்லப்படுகிற செய்திகள் தான். அது நடக்காமல் இருந்தால் மிகவும் நல்லது, மகிழ்ச்சி அடைவோம். இல்லை, வேக்சினை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 1,49,000 அளவுக்கு வந்திருக்கிறது. இந்த 1,49,000 போடப்பட்டிருப்பது என்பது 97,65,000. இப்போ கையிருப்புங்கிறது 85,000. இன்று இன்னும் சற்று நேரத்தில் 3,65,000 வரவிருக்கிறது. இந்த கையிருப்பு என்பது நேற்றைக்கே எல்லா மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த 3,65,000 தடுப்பூசிகளும் இப்பொழுது வந்தவுடன் இன்று இரவே ஷெடியூல் செய்திருக்கிறார்கள். எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு, எந்தெந்த வாகனங்களின் மூலம் பிரித்து அனுப்பப்படுகிறது என்கின்ற அந்த சிறப்பு வாகனங்களின் அந்த இது ஷெடியூலை கூட இன்றைக்கி அட்டவணை இட்டு இருக்கிறார்கள். அந்த 3,65,000 வந்தவுடன் உடனடியாக பிரித்து அனுப்பப்படவிருக்கிறது. இந்த 3,65,000 நாளையோ நாளை மறுநாளும் போடுகிற போது நிச்சயம் நாளை மறுநாள் அது ஒரு நாளை மாலையே கூட நாம் தடுப்பூசி செலுத்தியவருடைய எண்ணிக்கை 1,00,000,000 தாண்டியது என்கின்ற நிலை நாளை வரலாம். இல்லை, குளோபல் டெண்டர் ஏற்கனவே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒரு 6-7 மாநிலங்களில் இந்த உலகளாவிய ஒப்பந்தத்தை கோரினார்கள், எங்கேயும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இந்த புதிய முயற்சியாக 21ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அரசு கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்குவது என்கின்ற நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிலைக்கு பிறகு இப்போது மீண்டும் அந்த உலகளாவிய ஒப்பந்தம் என்பது தேவையில்லை என்கின்ற நிலை ஏற்பட்டது. தமிழக அரசை பொறுத்தவரை எல்லா வகையிலும் அது முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. பயோடெக் நிர்வாகத்தை அனுப்பி அந்த நிறுவனத்தை ஆய்வு செய்வது போன்ற பல்வேறு பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. எந்த வேகத்தில் மத்திய அரசு அதை அனுமதித்தாலும் அதை ஏற்று நடத்துவதற்கோ அல்லது மத்திய அரசை ஏற்று நடத்தினால் அதற்கு உதவியாக இருப்பதற்கோ தமிழக அரசு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிரத்தி 299 பேருக்கு அந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்றைக்கு நாங்கள் மருத்துவ சேவை கழகத்தின் சார்பில் அங்கே நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னதைப் போல தேவையான மருந்துகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அதற்கென்று அனுமதிக்கப்பட்ட 2-3 மருந்துகள் இப்பொழுது கையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றையும் கடந்து தமிழக அரசின் சுகாதாரத்துறை எடுத்த இன்னொரு மிக முக்கியமான நடவடிக்கை, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற மருத்துவ வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் மோகன் குமாரமங்கலம், மோகன் ராஜ் போன்ற மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழு ஒன்று, 13 பேர் அடங்கிய
மருத்துவ வல்லுநர்கள் அடங்கிய குழு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த குழு இதற்கு எப்படிப்பட்ட மருத்துவம் அளிக்க வேண்டும், எந்த மாதிரியான மருந்துகள் இதற்கு பொருந்தும் என்கின்ற விஷயத்தை எல்லாம் அறிக்கையாக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை மிக விரைவில் ஓர் இரண்டு நாளில் அவர்களை அழைத்து கொண்டு போய் மாண்புமிகு முதல்வரிடத்தில் ஒப்படைக்கவிருக்கிறோம். அதற்கு பிறகு தனியார் மருத்துவமனைகளில் தங்கி இருக்கிற இந்த கரும்புஞ்சை நோய் கூட எப்படிப்பட்ட மருத்துவம் அளிப்பது போன்ற அந்த நெறிமுறைகள் மற்றவர்களுக்கும் அரசின் சார்பில் கைட்லைன்ஸ் அனுப்பப்படவிருக்கிறது. இல்லை, இப்போ 490 இதெல்லாம் இப்போ குறைஞ்சி 350-360க்குன்னு வந்திருக்கு. இறப்பு விகிதம் படிப்படியாக குறையும் என்று, எப்படி நோய் தொற்று எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறதோ அதே போலவே இந்த இறப்பு எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. அது இன்னமும் குறையும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த மனு அமைச்சர் அப்புறம் நாங்களாம் இந்த மனு முதலமைச்சர் சொல்லி பல மாவட்டங்கள் தொடர்ந்து போயிட்டு வந்தோம். எங்களோட மீண்டும் மீண்டும் ஒரே வேண்டுகோள் என்ன, அடுத்த அலை இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு மிக முக்கியமான பங்கு வந்து பப்ளிக்காக இருக்குது. இப்போ கூட நாங்கள் பார்த்தது என்னென்னாக்கா, டக்குன்னு சில தளர்வுகள் கொடுத்தா அதை நம்ம வந்து பல முறை அவங்க ஒரே பணிக்கு ஒரே நேரத்தில் அனைத்து பணிகளும் முடித்து ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு வர்றத பண்ணும்போது பல முறை வெளியில் போகிறாங்க. அதே மாதிரி பைக்குக்கெல்லாம் எடுக்கும்போது வெளி இடத்தில் நோய் பரவாது, ஆனால் இந்த பைக்கு இதெல்லாம் நம்ம பார்க் பண்ணுற இடத்துல கூட்டமாக சேர்றாங்க. அந்த சேரும்போது நாங்கள் பார்த்த காட்சி, உடனே சேர்ந்த உடனே வணக்கம் சொல்லும்போதே இதை வந்து கீழே கட்டிட்டு தான் பேசுகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி சிறு தவறுகள் பண்ணும்போது தான் மீண்டும் அந்த கேஸ் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. பக்கத்து மாநிலத்தை கேரளாலேயும் என்னென்னா தளர்வு கொடுத்தவுடன் ஏற தொடங்கிது. ஸோ பொதுமக்கள் தயவுசெய்து இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது உதவி, தயவுசெய்து கட்டாயம் இந்த தளர்வுகளை பயன்படுத்தும் போது கரெக்டாக பண்ணணும். அனுமதிக்கப்பட்ட இனங்களில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும். மூன்றாவது, தமிழ்நாட்டில் இன்னமும் நம்ம மூச்சு தணல் வந்த பிறகு மருத்துவமனையில் வரக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். அது வந்து இறப்பு விதத்தை கொண்டு அது கர்த்தமே 5-7 நாட்கள் அவங்க கவனக்குறைவாக தானாக மருந்து உட்கொண்டு இருக்கிறது, இதையும் குறைக்க வேண்டும். மேசிவாக ஈஸி பண்ணுறோம், தட் இஸ் விளம்பரப்படுத்தணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும்னா பழக்கங்கள் மாறுவதற்கு பொதுமக்கள் உதவி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மனு அமைச்சர் சொன்ன மாதிரி கருப்பு புஞ்சைக்கு நம்ம ஜிஹெச்சில் கண்ணிலேயே நேரடியாக ஆம்போட்டர்சின் லைபோசோமல் ஆம்போட்டர்சின் ஊசி கொடுத்து காப்பாற்றின சில செய்திகளும் உண்டு. இரவு பகல் பாராமல் எங்களோட மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ சாரா பணியாளர்கள், அதே மாதிரி வீட்டுக்கு வீடு சென்று நம்ம ஆள்கள் போட்டு பண்ணுறோம், ட்ரையாஜிங் பண்ணுறோம். அந்த பணியாளர்களுக்கு அவங்க கேட்குற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எங்ககிட்ட, தயவுசெய்து இந்த நோய் தடுப்பு பணிகளை பொதுமக்களை ஈடுபட செய்யுங்கள். எங்களுக்கு நோயாளிகள் கம்மியாக வந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். பணி செய்கிறத நாங்கள் பெரிய விஷயம் நடக்கலாம். ஆனால் இதான் இதற்கான் மாண்பு முதலமைச்சரும் தொடர்ந்து ஊக்கம் அடித்து வருகிறார். தெளிவாக சொல்கிறேங்க, சென்னை ஒரு வித்தியாசமான மாநகரம்ங்க. இங்கே தான் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கைவிடப்படக்கூடிய கேஸு எல்லாத்தோட பெரிய மருத்துவமனைகள் இங்கே இருக்குது. இப்போ ஜிஹெச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதாரத்தில் இறப்பே இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா யாராவது இறக்கக்கூடிய நிலையில் தனியார் மருத்துவமனையில் போனால் கூட இறக்கக்கூடிய நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு வராங்க, அந்தந்த மருத்துவமனை. இங்கே என்ன ஆகுதுன்னா எல்லாரும் கைவிட்ட கேஸு நமக்கு வருது. ஸோ அதனால இந்த இறப்பு வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது மற்ற இடத்தோட கூடுதலாக இருக்கும். இரண்டாவது, இங்கே இறப்புக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு பலர் வந்து கடைசி நேரத்தில் வருது மட்டுமல்லாமல் சிலர் வந்து கடைசி நேரத்தில் முதல் முதல் மருத்துவமனைக்கு வராது. நம்ம டீம்ஸு பெஸ்ட்டு டீம்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் மாதிரி எந்த மருத்துவக்குழுவும் நான் பார்த்ததில்லை. எண்ணிக்கை 35,000 வரும்போது 2 வாரம் கழித்து தான் அதோட இறப்பின் எண்ணிக்கை வரும். இன்னொரு பக்கம் நீங்கள் இறப்பு கம்மியாக காட்டக்கூடாது, கம்மியாக காட்டும் பல மைனிக்கு நீங்கள் பீகார் மாநிலத்தை பார்த்துருப்பீங்க, ஆயிரக்கணக்கான இறப்பு வீதத்தை கூடுதலாக இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காங்க விட்டு போன இறப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் மீண்டும் மீண்டும் அந்த இது வருதுங்க, ஐசிஎம்ஆர் கைட்லைனில் இருக்கக்கூடிய இறப்பை யாருமே கண்ட்ரோல், அமைச்சர் யாருமே நீங்கள் கம்மியாக காட்டணும், அதிகமாக காட்டணும், இதாக காட்டணும்னு யாருமே ஒன்றும் சொல்கிறதில்ல. எங்களுக்கு வர இறப்பு அப்படியே காட்டுறோம். லேட்டாக சில இறப்புகள் வரும்பொழுது அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கைட்லைன் போடுறேன் சார், இப்போ அதையும் காட்டுறோம். மே மாதத்தில் சில விட்டு போன இறப்புகளையும் 14 நாட்களுக்கு முன்னாடி. ஸோ தயவுசெய்து இன்றைக்கி நம்ம நோக்கமே நோய் தடுப்பு, அதில் முழு கவனம், டைவர்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணணுங்கிறது தான். தடுப்பூசி மனு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி, நிரந்தர ஆயுதம் மனு அமைச்சர் சொல்கிற மாதிரி தடுப்பூசி இப்போ வந்தவுடன், ஏன் வரலங்கிறது வேறு விஷயம், சப்ளை கம்மியாக இருக்குது, வந்தவுடன் நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும். அதற்கு நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு, பொதுமக்கள் ஆர்வத்துடன் வர்றார்கள். இதே ஆர்வம்
ஜனவரி மாதம் இல்லை 3000 பேர் 20000 பேர் தான் நாங்கள் கொடுத்தோம். அது உண்மையான நிலை. நாங்கள் எவ்வளோ போட்டால் கூட தடுப்பூசிக்கு ஒரு பயம். இப்போ அந்த பயம் எல்லாம் மாறி அச்சமெல்லாம் மாறி மக்கள் கூட்டமாக வராங்க. வரும் நாட்களில் தடுப்பூசி நிரந்தர தீர்வுக்கு, மூன்றாவது அறிக்கை நிரந்தர தீர்வு தடுப்பூசி. தமிழ்நாட்டில் மாண்பு அமைச்சர் பல முறை இதற்கான பதில் சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு வந்து ஒரு சிஸ்டம்ஸோட செயல்படக்கூடிய ஒரு மருத்துவ கட்டமைப்பு. இப்போ சுகாதார வல்லுநர் பாராட்டுறாங்க, ஏன்னா இங்கே வந்து இறப்பு வந்து இறப்பு எதனால் நடக்கிறதுன்னு மருத்துவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி ஆடிட், அந்த நிறுவன அந்த மருத்துவமனையில் ஃபெசிலிட்டி ஆடிட் செய்யப்படுகிறது. ஃபெசிலிட்டி ஆடிட்டுக்கு அப்புறம் மாதத்தில் ஒரு முறை இந்த மாதிரி டிஎச்எஸ் டிஎம்எஸ் காம்பவுண்டில் டிஎம்எஸ் இங்கே உட்காந்துருக்காரு இல்லையா, அவரும் உரிய அலுவலர் டிஎம்இ டிஎம்எஸ் தலைமையில் ஏன் இந்த இறப்பு ஏற்பட்டது, ஒரு மணி நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே இறப்பு எவ்வளோ, ஒரு மணி நேரத்துக்குள்ளே இறப்பு எவ்வளோ, கோவிட் நேரடி இறப்பு எவ்வளோ, கோவிட்னால் இறப்பு, மற்ற நோய் கேன்சர் தீக்காயம், தீக்காயத்தில் இருக்கிறவருக்கு கோவிட் இருக்கும்போது தீக்காயத்தோட இறப்புன்னு போடுவாங்க. இதெல்லாம் ஐசிஎம்ஆர் கைட்லைன் என்ன இருக்குன்னு அதை பார்த்து அதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, அப்படியே அதில் ஏதாவது விட்டு போனால் வாரத்தில் டியூஸ்டே இவங்க மீட் பண்ணுறாங்க அனைத்து இயக்குநர்களும், விட்டு போன இறப்புகளை ஆய்வு செய்து கூடுதல் விவரங்கள் கேட்டு அதையும் சேர்த்து விட்றாங்க. ஸோ இதில் எந்த ஒரு ஒழுங்குமுறை எங்களுக்கே மாண்பு அமைச்சர் பல முறை சொல்லியிருக்காரு, இறப்பை முழுமையாக சொன்னால்தான் மக்களுக்கு அந்த அச்சம் ஏற்படும். அது உண்மையான இறப்புகளை, உண்மை இல்லாத இறப்புகளை, கேன்சர்னால் செத்துட்டார், ஆக்சிடென்ட்னால் செத்துட்டாரு. ஸோ நாளைக்கு இந்த ஆண்டு முடியும் போது கேன்சர் இறப்பே இல்லைன்னு வரக்கூடாது இல்லையா. ஒரு நாளைக்கு எந்த காரணத்தினால் மருத்துவ காரணத்தினால் இறப்பு ஏற்பட்டதோ, கோவிட்னால் ஏற்பட்டிருக்கலாம், கோவிட் நேரடியாக கோவிட்னால் ஏற்கனவே உள்ள நோய் இருந்தால் கூட கோவிட்னால் தான் இறப்பு, இது எல்லாமே நம்ம ஐசிஎம்ஆர் படி காட்டுறோம். எந்த ஒரு ஒளிமற்றையும் இதுக்கான ரீகன்சிலியேஷன் கமிட்டி தலைவர் பின்னாடியே உட்காந்துருக்காரு.